ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவின் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து அபவுட் க்ரீன் பேரட். க்ரீன் பேரட் பற்றி தான் இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். க்ரீன் பேரட் மோஸ்ட்லி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து பனை மரத்தில், கோயில் அந்த இடத்துல தான் இருக்கும். மோஸ்ட்லி இந்த க்ரீன் பேரட் வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க, இந்தியன் கவர்மெண்ட் பேன் பண்ணிட்டாங்க. நீங்கள் இதுக்கு மேலே வளர்த்துட்ருக்கீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைன் போடுவாங்க. அது ஏன் வளர்க்கக்கூடாதுன்னா, அது வந்து நம்ம குட்டியோண்டு கூண்டில் வச்சு அடைச்சி வளர்க்க போகிறோம். அது வெளியவே இருந்துச்சுன்னா அது ஃப்ரீடமாக பறந்து 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 வளர்ந்துட்டே இருக்கும். அது வந்து ஒரு ரக்கை அடிக்க முடியாத அளவு கூட அதுக்கு வந்து ஒரு சின்ன கேஜ் கொடுத்தீங்கன்னா அது வந்து செட்டே ஆகாது, செத்துட்டு தான் போகும். நம்ம வந்து ஃப்ரீயாக விடுவோம் அதுக்காக. இல்லை, நான் வளர்த்தி ஆகணும்னா நீங்கள் வந்து பெரிய ஒரு பிக் கேஜ், ஒரு கெத்தாக ஒரு பிக் கேஜ், ஒரு 4x4 அந்த கேஜ் வாங்கி அதில் நீங்கள் க்ரீன் பேரட்டை சிங்கிள் தான் வளர்க்க முடியும். அதுலேயே அது என்னென்ன சாப்பிடணும் பார்த்தீங்கன்னா, டொமேட்டோ, கொயக்காய், சீத்தாப்பழம் எல்லாமே சாப்பிடும். ஆல் ஃபுட் சாப்பிடும். மேல் ஃபீமேல் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா, மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்கும் நெக்கில் வந்து ஒரு ரிங், டார்க்காக இருக்கும் அந்த ரிங்கு. அதுக்கப்புறமா ஃபீமேலுக்கு வந்து அந்த ரிங் லைட்டாக இருக்கும். ஃபீமேலுக்கு அந்த நோஸில் லைட்டாக இருக்கும் அந்த கலரு, மேலுக்கு மூக்கில் இருக்க கலர் டார்க்காக இருக்கும். ஓகேவா? அடுத்து லைசன்ஸ் வாங்கிக்கோங்க. நீங்கள் க்ரீன் பேரட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ப்ராப்பரான லைசன்ஸ் கன்ஃபார்மாக தேவைப்படும். நீங்கள் க்ரீன் பேரட் எங்கே இருக்கும்னு நினச்சிங்கன்னா பெட் ஷாப், பனைமரத்தில், அப்புறமா நிறைய இடத்துல இருக்கும். பனைமரம் நிறைய இடத்துல இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இது வளர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா வளர்க்கவே கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது கூண்டில் வந்து ஹாப்பியாகவே இருக்கும், கூண்டில் வந்து ஃப்ரீடமாகவே இருக்காது. வெளியே விட்டால் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீடமாக இருக்கும். இந்த மாதிரி என்னடா இது சொல்கிற, நீ லவ் பேர்ட்ஸ்லாம் இந்த மாதிரி ஆகுமாடா கேட்டிங்கன்னா, லவ் பேர்ட்ஸ் நான் ஏற்கனவே விட்டுருக்கேன். அதை வந்து பார்த்திங்கன்னா வெளியே போச்சுனாலே காக்கா அது மாதிரி சாப்பிட்டுடும். ஓகேவா? இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதோட சவுண்டு நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் கேட்கலாம். இது உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்கலன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து இதோட சவுண்டு வர போகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இப்போ உங்களுக்கு சவுண்ட் வந்துட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். பாய்.